புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மத்திய அரசு விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது இந்த சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை இந்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சுமார் நாற்பது விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது அதன் பேரில் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இன்றைய பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விவசாயிகளுடன் அரசு திறந்த மனதுடனும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் புத்தாண்டு தினத்தில் விவசாயிகள் தங்களது வீடுகளுக்கு திரும்பி புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள சோம் பிரகாஷ் விவசாயிகளும் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நிச்சயம் தீர்வு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று இன்றைய பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமையும் என்று விவசாயிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் எனினும் புதிய வேளாண் சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டுவருவது மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் அதனை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனா்